ஓம் சக்தி. என் அன்பு குழந்தைகளே, இன்று இந்த உலகத்தில் வாழும் என் பிள்ளைகளில் பெரும்பாலானோர் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வழிபடவில்லை. அறகுறையாக நம்பிக்கை வைத்து என்னை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்றால், உங்களுடைய ஆசை ஏதாவது ஒன்று நிறைவேற வேண்டும் என்றால் என்னை தேடி என் ஆலயம் வருவீர்கள். உங்கள் ஆசை நிறைவேறிவிட்டால் அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் என்னை பார்க்க வருவீர்கள். அடுத்த ஆசை உங்களுக்கு வந்துவிடும். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக என்னிடம் வந்து வேண்டுதல் வைப்பீர்கள். அந்த ஆசையும் நிறைவேறிவிட்டால் உங்களுக்கு வேறென்ன வேண்டும்? திரும்பவும் எனக்கு நன்றி சொல்லி என்னை புகழ்ந்து மற்றவர்களிடம் பேசி என்னை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பீர்கள். மூன்றாவது ஒரு ஆசை வரும்பொழுது திரும்பவும் என்னை வந்து வணங்குவீர்கள். அந்த ஆசையை உங்களுக்கு நான் நிறைவேற்றி தரவில்லை என்றால் உடனே என் மீது கோபம் வந்துவிடும். என் பிள்ளைகள் இரண்டு ஆசை நிறைவேறிய போது என்னை புகழ்ந்தார்கள் அல்லவா? இப்பொழுது என் மீது கோபம் வந்து என்னை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அன்றைக்கு என்னை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து பேசின நீங்கள் இன்றைக்கு என்னை திட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். இப்படித்தான் பெரும்பாலானோர் இருக்கிறீர்கள். பக்தி என்பது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றவில்லை என்றாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஆசை நிறைவேற கொஞ்சம் தாமதமாக கூட ஆகலாம். அதுவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னை திட்டாமல் எப்பொழுதும் போல என்னை வணங்கினால் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் ஆசை நிறைவேறத்தான் போகும். ஆனால் உங்களுக்கு பொறுமை இருக்காது. அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்றும் தெரியாது. எப்பொழுதுமே பொறுமை இருக்க வேண்டும். ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒரு வீட்டில் இருந்தார்கள் என்றால் ஒரு அம்மாவால் முடிந்ததை மட்டுமே குழந்தைக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை அதை கொடுக்க முடியவில்லை என்றால் குழந்தையை அம்மா திட்டமாட்டார்கள், அம்மாவும் குழந்தையை திட்டமாட்டார்கள். இதுதான் உறவு. கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அது அம்மா பிள்ளை உறவு அல்லவா? அது மாதிரி தான் நானும் உங்கள் அம்மாதான், நீங்கள் என் பிள்ளைகள். நான் கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் என்னை திட்டக்கூடாது. நீங்கள் திட்டினாலும் நான் உங்களை வெறுக்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என் பிள்ளைகள் அல்லவா? உங்களை ஒரு நாளும் வெறுக்க எனக்கு மனது வராது. இப்பொழுது இதை புரியும்படி உங்களுக்கு ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்கள். குழந்தைகளே, இன்று பெரும்பாலான மக்கள் கடவுள் மீது வைத்திருக்கும் பக்தி என்பது முழுக்க முழுக்க ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான பக்தி. கடவுள் பக்திக்கும் பின்னால் ஆன்மீக புரிதல் இல்லை. பிரார்த்தனை செய்தபடி நடந்தால் அவர்கள் கடவுளை நேசிக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக விஷயங்கள் நடந்தால் அவர்கள் கடவுளை வெறுக்கிறார்கள். இதை பக்தி என்று சொல்லவே முடியாது. அத்தகைய பக்தியிடமிருந்து எந்த மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்காதே. ஒரு கிராமத்தில் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் வசித்து வந்தனர். இருவருக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட போதிலும் குழந்தை பிறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் குழந்தை பெற்றுக்கொள்ள மிகவும் ஆசைப்பட்டார். தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கடவுளிடம் காய்ச்சலுடன் பிரார்த்தனை செய்வார். நடைமுறையில் அவர் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் தனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்காக அழுவார். ஒரு நாள் இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் கனவில் தேவதை தோன்றி, உனக்கு குழந்தை கிடைத்தால் திருப்தியாக இருக்குமா என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதன், குழந்தை இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் நான் மிகவும் திருப்தி அடைவேன். தேவதை அவனை ஆசீர்வதித்து மறைந்தாள். விரைவில் அவரது மனைவி கர்ப்பமானார். மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். ஆனாலும் விரைவில் அவர் கவலைப்பட தொடங்கினார். என் குழந்தைக்கு ஏதாவது உடல் ஊனம் இருக்க வாய்ப்பிருக்கிறதா? அவருக்கு ஏதேனும் கடுமையான உடல்நல பிரச்சனைகள் இருக்குமா? அவர் அழகாக இருப்பாரா? அத்தகைய எண்ணங்கள் அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தன. இப்போது கடவுளை நினைக்க அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவன் மனம் முழுவதும் குழந்தையின் எண்ணங்களில் மூழ்கியிருந்தது. அவரது மனைவி ஆரோக்கியமான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தம்பதிகள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தனர். மகனின் படிப்புக்காக பணத்தை சேமிக்க தொடங்கினர். அவர் தனது மகனுக்கு சிறந்த வாழ்க்கையை உறுதி செய்ய விரும்பியதால் பணம் சம்பாதிக்க கடினமாக உழைக்க தொடங்கினார். அவர் தனது வருமானத்தை அதிகரிக்க தனது அலுவலகத்தில் லஞ்சம் கேட்கவும் பெறவும் தொடங்கினார். பையன் 5 வயதை எட்டியதும் அவனை பள்ளிக்கு அனுப்பினான். என் மகன் பள்ளியில் விழுந்தால் என்ன செய்வது? யாராவது அவருக்கு தீங்கு செய்தால் என்ன செய்வது? அவரது மகன் அவர் வளரத் தொடங்கியதும் மிகவும் பிடிவாதமாகவும் குறும்புக்காரராகவும் நிரூபித்தார். படிப்பதில் அவருக்கு ஆர்வம் குறைந்தது. இப்போது அந்த மனிதனின் மனம் தன் மகனின் எதிர்காலத்தை பற்றிய கவலையில் மூழ்கியது. அவர் மேலும் முதிர்ச்சியடைந்ததால் அவர் கெட்ட பழக்கங்களை வளர்ந்து கொண்டார். அவனுக்கு தீய சகவாசம் இருந்தது.
ஆசிரியர்கள் அவரை பற்றி பெற்றோரிடம் புகார் செய்ய தொடங்கினர். கல்லூரியில் சேர்ந்தவுடன் அவருக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டது. குடிபோதையில் வீட்டிற்கு வந்த அவர் பெற்றோருடன் சண்டையிட்டு தனது சுபயோகத்திற்காக மேலும் மேலும் பணம் கேட்டு அவர்களை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார். பெற்றோரை கேவலமான வார்த்தைகளால் திட்டுவதற்கும் சில சமயங்களில் அவர்களை உடல் ரீதியாக துன்புறுத்துவதற்கும் அவர் தயங்கவில்லை. உண்மையில் அவன் தினமும் கல்லூரியிலிருந்து திரும்புவது பெற்றோருக்கு கனவாக மாறியது. அவரது தீய பழக்கங்களை நிச்சயமாக குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்களின் செல்வங்களையும் உடைமைகளையும் விற்க தொடங்கினார். ஒரு நாள் அவர் ஒரு குத்துச்சண்டையை எடுத்து தனது பெற்றோரை தனது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அவர்களை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினார். அவர் சொன்னபடி செய்துவிடுவானோ என்று பயந்து அவனுடைய ஆடம்பர செலவுகளை சமாளிக்க ஏற்கனவே சொத்துக்களை இழந்துவிட்டதால் கடன் வாங்கி அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தனர். மக்கள் தங்கள் கடனை திரும்ப பெற சொத்து இல்லை என்று தெரிந்ததும் யாரும் கடன் கொடுக்க முன்வரவில்லை. கிராமத்தில் உள்ள அனைவருமே அவரது குடும்பத்தை வெறுக்கவும் தனிமைப்படுத்தவும் தொடங்கினர். இனி பெற்றோரிடமிருந்து பணம் எடுக்க முடியாது என்பதை மகன் புரிந்து கொண்டான். அவர் தனது குடும்பத்தை ஒரு முறை விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டார். திரும்பவே இல்லை. அந்த மனிதனும் அவரது மனைவியும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரை விட்டும் துன்பமும் அந்நியமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தனர். இப்போது அண்டை வீட்டாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்ப்போம். அண்டை வீட்டாரும் கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தனர். ஆனால் அவரது பக்தி பொருள் சார்ந்ததல்ல. ஆனால் ஆன்மீகம் கடவுள் உணர்வுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். அவர் தனது பார்வைக்காக கடவுளிடம் அழுதார். கடவுள் மீது தூய அன்பு பெற வேண்டும் என்பதே அவரது பிரார்த்தனை. சந்ததி இல்லையே என்ற எண்ணங்களால் அவர் கலங்கவில்லை. அவனுடைய சிந்தனை என்னவென்றால், எனக்கு சந்ததி கிடைக்கும் என்றால் கடவுள் அதை தருவார். ஆனால் எனது உண்மையான அணுகுமுறை ஒவ்வொரு குழந்தையையும் எனது சொந்த குழந்தையாக பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே கடவுளை புகழ்ந்து பாடல்களை பாடினார். அவரது நம்பிக்கை கடவுள் மீது அதிகமாக இருந்தது. கடவுளின் தெய்வீக நாடகத்தை பற்றி கதைகளையும் கிராம மக்களிடம் பேசினார். எல்லோரும் அவரை விரும்பினர் மற்றும் அவரது ஆன்மீக சகவாசத்தை அனுபவித்தனர். அவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை தொண்டு நிறுவனங்களுக்காக செலவிட்டார். அவரது தன்னலமற்ற பக்தியை நடத்தியால் கடவுள் மகிழ்ச்சியடைந்தார் மற்றும் அவருக்கு ஒரு சந்ததியை பெற ஆசீர்வதித்தார். அவரது மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த ஜோடி உண்மையில் மகிழ்ச்சி அடையவில்லை. மேலும் அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தொடர்ந்தனர். அவர்கள் தங்கள் குழந்தையை கடவுளின் பெயரை உச்சரிப்பது மற்றும் அவரது பஜனை பாடுவது போன்ற சூழலில் வளர்த்தனர். அந்த குழந்தை மிகவும் நல்ல குழந்தையாகவே வளர்ந்தது. கிராமத்தில் உள்ள அனைவரும் பையனை நிச்சயமாக பாராட்டி கொண்டே இருந்தனர். பெற்றோருக்கு குழந்தை மீது அதிக பற்றோ உடமையோ இருக்கவில்லை. அவர்கள் முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தனர். வயதான காலத்திலும் அவர்கள் சுதந்திரமாகவே இருந்தனர். அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வருபவர்களை அன்புடனும் அக்கறையுடனும் வரவேற்றனர். அவர்கள் கடவுளையும் அவருடைய மகிமையும் பற்றி மட்டுமே பேசினார்கள். அவர்கள் கிராமத்தில் மிகவும் போற்றப்படும் ஜோடியாக இருந்தனர். குழந்தையை பெறுவதற்கு முன்பு அவர்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருந்தனர். ஒரு மகனை பெற்ற பிறகும் அவர்கள் அப்படியே இருந்தனர். ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை எப்போதுமே கடவுளை சார்ந்தது. பிள்ளைகளே, இப்பொழுது இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு புரியும். அதாவது, உங்களுடைய ஆசை நிறைவேறிவிட்டது என்றவுடன் எப்பொழுதுமே நீங்கள் என்னை மறக்கக்கூடாது. அதாவது, எப்பொழுதுமே இறை நம்பிக்கை உங்களிடம் அதிகமாக இருக்க வேண்டும். என்னை வந்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேண்டுதல் நிறைவேறும். குழந்தை இல்லாத என் பிள்ளைகள் அனைவருமே மற்றவர்களுடைய குழந்தையை உங்கள் குழந்தை போல் பார்க்க வேண்டும். உங்களுக்கு குழந்தை இல்லை என்று என்னிடம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை நான் கொடுப்பேன். அதற்கு நீங்கள் என்னை நம்ப வேண்டும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன்.